ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ட்ராவலிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். மரமலா வாட்டர் ஃபால்ஸ் வாகமலில் இருக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து அங்கே வந்து டூர் போயிருக்கோம். இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கே வர தான் கார் போகும். இதுக்கு மேலே வந்து கார் எல்லாமே போகாது. இது வந்து கொஞ்சம் நிலச்சரி வந்த பகுதி. மேலே பார்த்தாலே தெரியும், கீழே நல்ல குண்டு. பார்த்து கவனமாக போகணும். நல்ல ஏரியா பார்க்குறதுக்கே நல்ல அழகாக இருக்கும். நிறைய ஃபேமிலிஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க. இவ்வளோ இடம் தான் ரோடு. இதுக்கு மேலே ரோடு இல்லை, ஏன்னா இதில் வந்து நிலச்சரிவு வந்துருக்கு. அப்போ வந்து கீழே வந்து ரோடு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதில் கொஞ்சம் காங்கிரீட் எல்லாம் போட்டு போட்டிருக்காங்க. அதனால இதோட கார் ஸ்டாப் ஆகிரும். இல்லைன்னா நமக்கு வந்து இது அங்கே கொஞ்சம் தூரம் வர கார் போகும். இதெல்லாம் வந்து கரெக்டாக இன்னும் அவங்க ரோடு போடலை. நிரப்புறதுக்காக நிறைய கல் போட்டு வச்சுருக்காங்க. குழந்தைங்களெல்லாம் குடி போனீங்கன்னா ரொம்ப கவனமாக கை பிடிச்சிக்கணும். இங்கே ஓடி விழுந்துருவாங்க. கல் போட்டுருக்க தாண்டி அந்த பக்கம் வந்து ஆட்டோஸ் எல்லாம் நிற்கும். இதில் வந்து நம்ம ஆட்டோவில் ஏறி தான் அங்கே போக முடியும். 1 கிலோமீட்டருக்கு வந்து ஆட்டோவில் தான் போக முடியும். இதோட ஆட்டோவும் ஸ்டாப் ஆகிரும். இதுக்கப்புறமா வந்து நம்ம நடந்தா போகணும். ஆட்டோ சார்ஜ் வந்து 50 ரூபீஸ் வாங்குவாங்க. இதுக்கப்புறம் ரோடே இல்லை. நம்ம வந்து காரில் ஏதாவது வரணுனாலும் இதோட இதுவரை தான் வர முடியும். இதுக்கு மேலே வர முடியாது. இந்த இதுதான் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகக்கூடிய இடம். ரோடெல்லாம் கல் ரோடு தான். மண்ணும் கல் மாதிரி இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் தூரம் தான் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக வந்து பாறை அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். இல்லைன்னா சிப்பாக்கி விழுந்தாலும் அவ்வளோதான். இது 2 பேர் நடக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம்லாம் 1 ஆள் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சைடெல்லாம் நல்ல குண்டு. இதில் வந்து பாதை வந்து சுருங்கிடும். கம்மியான பாதை தான் இருக்கும். இது பார்க்கவே பயங்கரமாக தான் இருக்கும். நாங்களும் கொஞ்சம் தூரம் நடந்து நடந்து பார்த்தோம் ஃபால்ஸ் வரோன்னு. ஆனால் இங்கெல்லாம் வந்து இந்த ஃபால்ஸோட சவுண்ட், அந்த தண்ணி விழுகிற சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்கும். பக்கத்தில் ஃபால்ஸ் வந்துட்டோம்னு நினச்சிட்டு போயிட்டே இருந்தோம். ஆனால் கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. போட்டிருக்காங்க. இது ரொம்ப தூரம்னா படி இல்லை, கொஞ்சம் தான் இருக்கும். இவ்வளோ படிக்கு அப்புறமா ஃபுல்லும் கல் தான் தெரியும். கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஃபால்ஸ் தொடங்கியாச்சு.
இனி எல்லாமே பாறையாக தான் இருக்கும். இதுக்கு மேலே ஏறி ஏறி தான் நம்ம போகணும். போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். பெரிய மரங்கள் எல்லாம் இருக்கும், ரெண்டு பக்கமாக எல்லாம் வழி போகும். நாங்கள் ஃபால்ஸ் வந்தாச்சு நினச்சிட்டு இங்கே போனோம், ஆனால் இது ஃபால்ஸ் இல்லை. ஃபால்ஸ் கொஞ்சம் கீழே தண்ணி வரக்கூடிய ஏரியா. இதில் எந்த சைடு போகிறதுன்னு தெரியல. இங்கே ஒரு பாதை இருக்கும், அங்கே ஒரு பாதை இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து எப்படி போகிறதுனே தெரியாமல் தான் போனோம் நாங்கள். டவுட்டில் ஒரு பெரிய மரம் நிற்குது. நாங்கள் அந்த சைடு வழி போகிறதுக்கு இருந்தோம், நாங்கள் போக முடியல. இந்த சைடு தான் பாறையோட ஏறி மேலே போயிட்டுருக்குறோம். போக முடியாது, அங்கே விழுந்துருவோம். பாதை எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே அந்த பார்க்குறதுக்கு தண்ணி தெரிஞ்சுது. நாங்கள் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம்னு தான் நினச்சிட்டு போனோம், ஆனால் அது ஃபால்ஸ் இல்லை. நாங்கள் போகும்போது வந்து கம்மியாக தான் தண்ணி வந்துட்டு இருந்தது. இதில் குழந்தைங்களெல்லாம் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போக முடியாது. நம்ம தூக்கிட்டு எடுத்துட்டு தான் போகணும். கீழே விழுந்துருவாங்க. இந்த சைடெல்லாம் இறங்க முடியாது. இப்போ வந்து கம்மியாக தான் தண்ணி வந்துட்டுருக்கு. இங்கே மொத்தமே கல்பாறையாக தான் இருந்துச்சு. வியூ எல்லாம் பார்த்தேன்னு சூப்பராக இருந்துச்சு. அந்த சைடு கொஞ்சம் பேர் போய் குளிச்சிருக்காங்க, குளிச்சுட்டு வராங்க. இல்லை நமக்கு அங்கே போக முடியாது. ஜென்ஸ்னால் ஈஸியாக இறங்கி போயிடுவாங்க, லேடிஸ்க்கெல்லாம் இறங்கி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்ககிட்ட கேட்டோம், இதில் இங்கே போக வேண்டாம், ஃபால்ஸுக்கு மேலே போகணும்னா இன்னொரு வழி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துக்கிட்டு அப்புறமா ஃபால்ஸ் பக்கத்தில் போக கிளம்பிட்டோம். ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்கும். ஃபால்ஸ் அங்கே லைட்டாக கொஞ்சம் தெரியுது. இனி ஃபால்ஸுக்கு நாங்கள் போக போகிறோம். வீடியோ எடுக்கவே முடியல. நம்ம இங்கே வீடியோ எடுக்கும்போது ஏதாவது பாறை இருக்கும். ஸோ கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. ஃபுல்லாக ஷேக்காகி ஷேக்காகி தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. வந்து ஃபால்ஸ் கரெக்டான இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அங்கே நல்ல கல், இது வந்து ஒரு பெரிய பாறை. இப்படி ஃபால்ஸ் பக்கத்தில் போயிட்டோம். தண்ணி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் வந்து எங்களுக்கு வந்து குளிக்க எல்லாம் முடியலை. எப்படியும் கஷ்டப்பட்டு போயிட்டோம். அங்கே போனப்புறம் குளிக்க ரெடியாகும் போது மழை வந்துச்சு. இதில் வந்து மழை வந்துச்சுன்னா டக்குன்னு தண்ணி அதிகமாகிரும், நம்ம நிற்க முடியாது, இழுத்துட்டு போயிடும். ஏன்னா நிறைய கல் இருந்துச்சு, அதனால் கரெக்டாக வீடியோ எடுக்கவும் முடியலை, கிட்ட போகவும் முடியலை. நாங்கள் போகவும் மழையும் வந்துச்சு. இந்த மாதிரி தான் ஃபுல்லும் அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்கும். இதோட ஏறி தான் போகணும். ஆனால் குழந்தைங்களெல்லாம் குடிக்கவங்க ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், இல்லைன்னா குழந்தைங்க வந்து விழுந்துருவாங்க. நிறைய குளிச்சிட்ருக்காங்க. நம்ம ஒரு ஆள் தூரமாக இருந்து லேப்டாப் ஏதோ வேலை பார்த்துட்ருக்காரு. அந்த சைடு பக்கத்தில் போனால் எனக்கு கரெக்டாக ஃபால்ஸை வீடியோ எடுக்கலாம், ஆனால் எங்களுக்கு நாங்கள் போக முடியலை. எதுவுமே இந்த மாதிரி தான் கல்லாக இருக்கும். சில அறையில் வந்து பாசி இருக்கும். ஸோ பை விழுந்தோன்னா அவ்வளோதான். கொஞ்சம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. இந்த சைடு தான் மெயின் ஃபால்ஸே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மரமா ஃபால்ஸ். நீங்களும் வாங்கம்மன் போனால் கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் மழை இல்லாத நேரமாக போங்க, அப்போ உங்களுக்கு குளிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.